சொன்னாங்க பெண்கள் ரோஜா பூவை போன்றவர்கள். பெண் ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். மலரை போல ரோஜாவை போன்று ரோசா பூவை போன்றவர்கள். ஆனா கசக்கினா கையை கழுகணும். ரோஜா பூ தான் கசக்கிட்டா கையை கழுகணும். அது மாதிரி நாட்டம் வேறொன்றும் இல்லை. அதே நேரத்தில் சும்மா விட்டா காத்து பறந்து. பெண்களை தக்கல் பண்றது, ஹண்டில் பண்றது அல்லாஹ் சொல்றான் ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், மிகவும் அழகான முறையில் அவங்களை நீங்க தக்கல் பண்ணுங்க. ஒவ்வொன்றா ஒன்றா சொல்றேன். ஹதீஸ் கேட்டுவோம். நபி எப்படி டீல் பண்ணினாங்க? நபியினுடைய லைஃப் ஒரு பேலன்ஸ், நபியினுடைய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை. ஹயாத்து சஹாபா எடுத்து இதை படிங்க. படியே ஹயாத்து சஹாபா ஆங்கிலத்தில் இருக்குது. இதை படிங்கோ. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் அழகான முறையில எப்படி குடும்பத்தோட வாழணும், எப்படி மனைவியோட வாழணும் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஆயிஷா சொல்றா, ஒரு நாள் நான் பள்ளியில இருக்கேன், வீட்டுல இருக்கிறேன். வீட்டுக்கு முன்னுக்குத்தான் பள்ளி, பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது. என்னன்னு சொன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது. அங்கத்தான் குழந்தைகள் எல்லாரும் விளையாடுவாங்க. நான் நபியினுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறேன். அந்த ஹபஷாவிலிருந்து எத்தியோப்பியாவிலிருந்து வந்த சில வாலிபர்கள் வலக்கல்லாஹி லகது ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூமு அலா பாபி ஹுஜ்ரத்தி வல் ஹபஷத்து யல்அபூன பிஹிராபிஹிம் ஃபி மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய பள்ளிவாசல்ல ஒரு பக்கத்துல அந்த ஹபஷாவிலிருந்து வந்தவங்க சரம்படி விளையாடுறாங்க. சரம்படி எப்படி சரம்படி அடிப்பாங்கன்னா சில ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. அவங்க அப்படி கம்பால விளையாடுவாங்க. யாராவது கல்லடிச்சா கல்லு படாது அவங்களுக்கு. இந்த ஃபேன் சுத்துற மாதிரி, இந்த ஃபேன் சுத்துற மேலொண்ட போட்டா மேல போகாது, கீழே தான் வரும். இந்த ஃபேனுக்கு மேலொண்ட வீசினா அது மேல போகாது, கீழே தான் வரும். அவ்வளவு வேகமா ஃபேன் சுத்துது. இதே மாதிரி அந்த கம்பெடுத்து கையால் அப்படி சுத்துவாங்க. இது ஒரு விளையாட்டு. அவங்களுக்கு ஒரு கல்லடிச்சா கல். ஆயிஷா சொல்றா, இந்த விளையாட்டு எனக்கு சரியான விருப்பமாக இருந்துச்சு. நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. தன் கையில் இருந்த சால்வை எடுத்து ஒரு கேட்ன போட்டாங்க. அப்படியே என்ன கண் இது விளங்குது, இதுக்கு கீழே கேட்ன போட்டாங்க. கேட்ன போட்டுட்டு என்ன செஞ்சா, யஸ்துருனி பிரிதாஹி லிகை அம்புர இலா லக்பிஹிம் இலா லஹ்பிஹிம் ثم يقوم من اجلي حتى اكون الذي انصرف. அல்லாஹு அக்பர். இந்த நபி எங்களுடைய தலைவர். இந்த நபி ஒரு கணவர். எப்படிப்பட்ட கணவர் என்றா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலை இப்படி வச்சு பார்த்து கொண்டிருக்கிறா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புடரி இதை கொண்டு வச்சாங்க. அவன் இதை இதுல வச்சு பாருங்க. அப்படி தலையை வச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். ஹதீஸ்ல வந்திருக்குது ஹத்தா அகூன அனல்லதி அன்சரிஃப், நானாக திரும்பி போகும் வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்தில் அப்படியே இருந்தாங்க. ஒரு மனைவி ஒரு விளையாட்டை பார்க்கிறேன், யாருக்கும் விருப்பம். ஆனா இந்தக்குள்ள பிரச்சனை என்று சொன்னா விளையாட்டை பார்க்கிறோம். இந்த விளையாட்டுல உள்ள அனாச்சாரம் இருக்குது, இதை பார்க்கலாம். விளையாட்டுல உள்ள அனாச்சாரத்தை பார்க்கலாம். ஒரு T20 மேட்ச் பார்க்க யாருக்கும் விருப்பம் தான். ஒரு 6 அடிச்சோனே உள்ள அனாச்சாரத்தை பார்க்கலாம். இதுதான் குழப்பம். நான் சொல்றேன், எங்கட உம்மத்துக்கு அப்படிப்பட்ட சேனல்ஸ் வேணும். எங்கட உம்மத்துக்கு ஒரு ஸ்போர்ட் சேனல், என்ன ஷரீஆ பேஸ்ட் ஸ்போர்ட் சேனல். நாங்க பாப்போம் ஸ்போர்ட் சேனல்ல. எங்களுக்கு இருக்குது முஸ்லீம்களுக்கு. நாங்க அதில் அனாச்சாரத்தை காட்ட மாட்டோம், நல்லதை காட்டுவோம். ஒருத்தர் விளையாடுறாரு, ஒரு எத்திக் மார்க்கத்தில் ஷரீஅத்தில் சொல்லப்பட்ட முறைப்பிரகாரம் விளையாடுறாங்க. எங்களுக்கு ஸ்விம் பண்ண வானம் சொல்லப்பட்ட இஸ்லாத்துல. இஸ்லாத்துல ஸ்விம் பண்ணுங்கோ, ஆனா பெண்கள் தன்னை மறைச்சு கொண்டு பண்ணுங்க. நாங்க சொல்றோம் அதை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கிறது எங்க கடமை. ஜஹீரா காலேஜ்ல ஸ்விம் பூல் கட்டுறாங்க. இது மிக்ஸாக ஆம்பளை பொம்பளை சேர்ந்து ஸ்விம் பண்றதுக்கு அல்ல. எங்க ஸ்கூல், எங்க நாட்டினுடைய, எங்க ஊருடைய பாய்ஸ் அங்க ஸ்விம் பண்றோம். ஸ்விம் பழகிறதுக்கு இது ஒரு சுன்னத், தேக ஆரோக்கியம். பெண்களுக்கும் செய்வாங்க. பெண்கள் மட்டும் அரை நிர்வாணமாக இல்ல. பெண்களுக்கு என்று சொல்லி உடை இருக்கிறது. பெண்கள் தான் ட்ரெயின் பண்றாங்க, பெண்கள் தான் கோச் பண்றாங்க. ஒரு சீக்ரெட்டான ஏரியாவில் மாஷா அல்லாஹ் மார்க்கம் ஹராமாக்க, மார்க்கம் என்ன சொல்லிருக்குன்னா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை பார்க்கிறாங்க. நபி தலையை கொடுத்து பார்த்து பார்க்க வச்சுறாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்து சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்கட வாழ்க்கையில இது இருக்குதான்னு சொல்லி பேசுறது லேசி கொண்டு வர பார்ப்போம். ஆயிஷா சொல்றா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவேல தொழுவாங்க, யுஸல்லி ஜாலிசன், சில கட்டங்கள் உட்கார்ந்து தொழுவாங்க, தஹஜ்ஜத் உட்கார்ந்து தொழுவாங்க, தஹஜ்ஜத் நின்று கொண்டு தான் தொழணும்ன்றதல்ல, உட்கார்ந்து தொழுவாங்க, ஃபயக்ரஉ வஹுவ ஜாலிசுன், உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பாங்க, ஃபைதா பகிய மின் கிராஅத்திஹி நஹ்வன் மின் 30 அவு 40 ஆயத்தன், 30-40 ஆயத்துகள் பேலன்ஸ் இருக்கும் பொழுது அப்படியே எழும்பிடுவாங்க, உட்கார்ந்த நபி அப்படி எழும்புவாங்க, ஃபகரஅ மிச்சமுள்ள 40-30 ஆயத்தையும் ஓதுவாங்க, வஹுவ காயிமுன் நின்ற நிலையில, சும்ம யர்கா சுஜூது செய்வாங்க, ருக்கூ செய்வாங்க, சஜ்தா செய்வாங்க, இரண்டாவது ரக்அத்தையும் அப்படியே தான் ஓத வேண்டியதெல்லாம் ஓதிட்டு கடைசி கொஞ்ச நேரத்தில் எழும்பி மறு ருக்கூ சுஜூது செஞ்சுவாங்க. சொல்றாங்க ஆயிஷா சொல்றா, நபி தொழுவாங்க, நான் கட்டில்ல பெட்ல படுத்துக் கொண்டிருப்பேன், فإذا قضى صلاته தந்த தொழுகையை முடித்துக் கொண்டா நவர இலைய என் பக்கமாக பார்ப்பாங்க, فإن كنت يقظا நான் விழித்திருந்தால், எனக்கு தூக்கம் பேய்த்திட நான் முழிச்சிருந்தால் என்னோட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹதஸ மஇ என்னோட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லாஹ்வோட பேசிட்டு வந்து மனைவியோட பேசுறாங்க, தஹஜ்ஜத் தொழுதுட்டு வந்து மனைவியோட பேசுறாங்க. சொல்றாங்க ஆயிஷா, வஇன் குன்து நாஇமதன் நான் தூங்கி இருந்தா எனக்கு பக்கத்துல நபி அப்படியே தூங்கிடுவாங்க. புகாரில ஹதீஸ் இருக்குது, புகாரில ஹதீஸ் இருக்கு, நபியினுடைய சுஹபத் இது. மனைவியோட பேசுறாங்க, நாங்க என்ன சொல்லுவோம், இந்த தரித்திரியம் விளைத்தது படுத்துக்கொண்டேதான் இருக்குது வாப்பா, நான்டா தொழுகையாளி, என்ன பாருங்க எப்படி நசீபில்லையே, நாங்க சொல்ற கொஞ்சம் துவா செய்ய இருக்கும். யாருக்கும் பேய்த்து பரலான தொழுகையை தவிர சுன்னத்தான தொழுகை யாருக்கும் வல்கட்டாயம் பண்ணல. யூ கேனாட் போஸ், யூ கேனாட், அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம்னா 13-12 வருஷ பிள்ளைக்கு தஹஜ்ஜத்தை பரலாக்கிட்டோம், தஹஜ்ஜத்து கட்டாயம் தொழணும். சரியாவது அப்படி இல்லை. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்குது, நபியினுடைய தஅவுல். பொதுவாக ஒரு மனிதனுடைய பழக்கத்தில் ஒன்று இருக்குது, மனைவியோட மிச்சம் நல்லா இருப்பாங்க. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, தலாக் என்று சொல்லக்கூடியது டிவோர்ஸ் சொல்லக்குள்ள மென்சஸ், அதாவது பீரியட் காலத்தில் டிவோர்ஸ் பண்ணினா டிவோர்ஸ் அக்செப்டபிள் இல்லை. ஏன் காரணம்டா, இவருக்கு சரியான பசி தேவை, 7 நாள் என்ன செய்து மென்சஸ் காலம், வேறக்கு ஒரு கோம் வந்து பெரிய ஒரு மண்டை குத்தி இதை விட்டு தள்ளுவோம், அப்படி ஒரு என்ன வரலாமே. நபி சொல்றாங்க, ஏண்ட பீரியட், ஆயிஷா சொல்றான், எனக்கு மென்சஸ் வந்துட்டா, எனக்கு பீரியட் வந்துட்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட வித்தியாசமா நடப்பாங்க. எப்படி வித்தியாசம் என்றா, குன்து ஃபி அஸ்னாஇல் மஹீல், நான் எனக்கு பீரியட் வந்த காலத்துல நான் நபியை பார்த்திருக்கிறேன், நான் ஒரு கோப்பை எடுத்து ஒரு கிளாஸ் எடுத்து நான் தண்ணி இப்படி குடிப்பேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயஹுது மின்னி அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கிளாஸ அந்த கோப்பைய நபி அப்படியே எடுப்பாங்க. எந்த இடத்துல நான் வாய் வச்சு குடிச்சேனோ அதே இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வச்சு குடிப்பாங்க. நான் மென்சஸ்ல இருக்கிறேன், எனக்கு பீரியட் வந்திருக்குது, எனக்கு குர்ஆன் ஓத இயலாது, எனக்கு தொழுக தொழ இயலாது, ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வாயை வச்சு அப்படியே குடிப்பாங்க. சில கட்டங்களை நான் நபியை பார்த்திருக்கிறேன், எனக்கு மென்சஸ் வந்திருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மேல படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க, என்ன மேல சாஞ்சு கொண்டு குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. குர்ஆன் பரிசுத்தமானது, குர்ஆனை சுமந்த நபியும் பரிசுத்தமானவர். நான் தொழாதவள் எனக்கு ஒது செய்ய முடியாது, எனக்கு பரவான குறிப்பு குறிக்க முடியாது, ஆனா எனக்கு ஏந்த மேல நபியினுடைய உடம்பு சாஞ்சிருக்குது. கான யத்தகி அலா ஹிஜ்ரி வ யக்ரஉல் குர்ஆன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டினாங்க தந்த மனைவிக்கு முன்னால. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட நபி அப்ப இந்த நபி. ஒரு நாள் ஆயிஷா சொல்றார், சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் நிக்கிறேன் என்ற வீட்டுள்ளுக்கு, எங்கட வீடு எங்கட பிச்சு, யாட பிச்சு, இது அபூபக்கர் வீடு இல்லவாப்பா, ஆயிஷாட வீடு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றா, நான் என் வீட்டுக்குள்ள இருக்கிறேன் நபியோட, என் கணவனோட. என் வீட்டுக்குள்ள என் நபி கணவர் வந்துட்டு, நபி அல்ல என் கணவர், அப்ப என் வீட்டுள்ளுக்கு நானும் என் மாப்பிள்ளையும் இருக்கிறோம். இஸ்தஅதன அபூபக்கர் அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அங்க வந்தா ஃபைதா ஆயிஷா தர்ஃபஉ ஸௌதஹா அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு முன்னால ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாங்க. இத கண்டாங்க, இத கேட்டாங்க யாரு? அபூபக்கர் சித்திக். யா பின்த ஃபுலானா தர்ஃபஉ ஸௌதகி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏய், என்ன சத்தத்தை கூட்டுறாய் நபிக்கு முன்னால? அடிச்ச போய்த்தார் யாரு? பாப்பா மகளுக்கு அடிச்ச போய்த்தார். பாப்பா போனாரு மகளுக்கு அடிக்கிறதுக்கு. فقال النبي صلى الله عليه وسلم بينها وبينه பாப்பாக்கும் மகளுக்கும் இடையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குட்டு இதாங்க பாத்து கொள்றோம். இது உங்க வீட்டு வேலையா இல்ல எங்க வீட்டு வேலையா? நீ உங்களோட மகளல்லி பெரிய மனைவி, நீ போங்க போய் சேப் பண்ணி அனுப்பிட்டாங்க. சும்மா ஹரஜ அபூபக்கர் போய்த்தாங்க. அவங்க போனதுக்கு பிறகு فجعل رسول الله صلى الله عليه وسلم يتراوى நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ போனதுக்கு பிறகு ஆயிஷாவோட சேப்பாகிட்டாங்க. சேப்பான்னு சொன்னாங்க, நான் நீக்க பேத்து நீ சரியாவிட்டே தப்பிட்டாய், இல்ல நல்லா பட்டுதான் நீங்க உனக்குனாங்க. அரஐதி கைஃப ஹில்தி பைனக்கி பைனஹு வ பைனக்கி. ஆயிஷா உனக்கு ஞாபகிக்குதா எப்படி ரெண்டு பேரும் சேப் பண்ணி விட்டேன்? நான் ஓரமா இருந்தா நல்லா கணத்துல பட்டிங்க. சரியா சரி சரி முடிச்சு கொண்டாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு மூணு நாள் புகழ்ல மறுவ வாராங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. சும்மா இஸ்தஅதன அபூபக்கர் சித்திக் மர்ரத்தன் உஹ்ரா. இன்னும் ஒரு முறை வந்து தட்டுறாங்க, கதவை பெல் அடிச்சாங்க. வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதி கேட்டாங்க. அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரெண்டு பேரும் பக்க பக்க பக்கம் சிரிக்கிறாங்க. யார் ரெண்டு பேரும்? வீட்டுள்ள சத்தம். என்ன சத்தம்? சிரிப்பு சத்தம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, வெளியிலிருந்து சத்தம் போட்டு சொன்னாங்க, அஷ்ரிகானி ஃபி சில்மிகுமா கமா அஷ்ரக்துமானி ஃபி ஹர்பிகுமா. உங்க ரெண்டு பேருடைய யுத்தத்திலே எங்களுக்கு பங்கெடுக்க சான்ஸ் தந்தது போல உங்க ரெண்டு பேருடைய சிரிப்பிலையும் பங்கெடுக்க சான்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. அன்றைக்கு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கொண்டீங்க சண்டை, நாங்க உள்ளுக்கு வந்து தலையை போட்டு தேவையில்லாம மாட்டிக்கொண்டோம். சரியப்பா, அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க, எங்களுக்கு தாங்களே கொஞ்சம் சந்தோஷமா உங்களோட என்ஜாய் பண்றதுக்கு. அஷ்ரிகானி ஃபி சில்மிகுமா கமா அஷ்ரக்துமானி ஃபி ஹர்பிகுமா. சுப்ஹானல்லாஹ், இந்த நபி தான் எங்களுக்கு முன்மாதிரி. இந்த நபி தான் எங்களுக்கு முன்மாதிரி. இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாலத்துல, சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா பாத்துறாங்க, ஆயிஷா எனக்கு நல்லா தெரியும் நீ எப்ப நல்ல மூட்ல இருக்கிறாய், நல்ல சூடான மூட்ல இருக்கிறாய் சொல்லி. யாரு சொல்றது? யாருக்கு சொல்ற? மனைவி. என்ன சொல்ற? உண்ட நல்ல மூடும் தெரியும், உண்ட கெட்ட மூடும் தெரியும். ஆனா இத சென்னது நல்ல ஆயிஷா நல்ல மூலிகைக்குள்ள இது அலை செல்றதுக்கு மூணு நல்லா இருக்கணுமே. சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நீ என்னோட நல்ல மூட்ல இருந்தா உண்ட பேச்சில சத்தியம் செய்யும் பொழுதெல்லாம் வரப்ப முஹம்மத் வரப்ப முஹம்மத், முஹம்மதுடைய ரப்புமில் சத்தியமாக அந்த வார்த்தை வரும். என்னோட கோபம் என்று சொன்னா நீ வரப்ப இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்புமில் சத்தியமாக சத்தியம் பண்ணுவான்னு சொல்லு. ஆயிஷாம் யாரு? புத்திசாலி தானே, நபியோட மனைவி அல்லவா. அவ சொன்னா எடுத்தோடனே, நான் உங்களோட கோபம் இல்ல, உங்களோட பேரோட மட்டும்தான் கோபம். உங்களோட கோபம் இல்ல, உங்களோட பேரோட மட்டும்தான் கோபம். சுப்ஹான், இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை. இன்னும் ஒரு கட்டத்தில் எல்லாம் எனக்கு பார்க்கக்குள்ள ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வாப்பா நாங்க இது இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கட்டியெழுப்ப போறோம்? இந்த உறவுல வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? இந்த உறவுல வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? அல்லாஹ் அப்படிப்பட்ட குழந்தைகளாக எந்த குழந்தைகளையும் அந்த என்வாரன்மெண்ட்டையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. ஒரு நாள் வாராங்க ஹஜ்ரத் யாரே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிட்ட, நாங்க எல்லாரும் கிளச்சோம், நாங்க எல்லாரும் சரியான பிஸி. எந்த அளவுக்கு பிஸிண்டா வீட்டுக்குள்ளே பிஸி, கட்டிலே பிஸி. சிலாக்கள் ராவேக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எஸ்எம்எஸ் வந்தா மன்னிச்சுக்கோங்க, அது தவறு, செய்யக்கூடாது. போன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போகக்குள்ள விசுவாசிவாங்க. கான யுஷவ்விஷுஃபாஹு, நான் வீட்டுக்குள்ள போறேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,